பாய்ச்சல்களை காட்டியிருக்கிறார், பல வெளிச்சங்களை தந்திருக்கிறார், பல பிரச்சனைகளையும் உருவாக்கி இருக்கிறார். ஏனென்றால் உலகம் போற்றுகின்ற ஒரு நூல் திருக்குறள், அதை மிக உயர்ந்த நிலையிலே இருக்கின்ற பேராசிரியர்கள், தமிழறிஞர்கள் பொதுமறை என்று ஏற்றுக்கொள்வதில்லை. இது எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அது ஒரு பொதுமறை என்று எல்லாரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், அது பொதுமறை அல்ல. வேண்டுமானால் தமிழ் மொழியிலே இருக்கின்ற உலகத்திற்கு அறிவு கொடுத்துகின்ற ஒப்பற்ற ஓர் அறநூல் என்று சொல்லலாம். பொதுமறை என்று சொல்லும் போதே, அந்த மறை என்ற சொல் வரும்போதே அதற்கு பொருள் வேறாக மாறிவிடும். ஆகையினால் தான் சொன்னேன், அது ஒப்பற்ற ஓர் அறநூல். 1330 குரட்பாக்களிலே அவர் தொடாத துறைகள் உண்டா? இல்லை. 7 சொற்களிலே ஒரு குறளை அடக்கி 1330 குரட்பாக்களிலே உலகத்தையே அளக்கின்ற ஆற்றல் குறள் ஆசிரியருக்கு இருந்திருக்கிறது. அது யாரும் தொட முடியாத ஒரு நிலை. இங்கே ஜம்புகுமார் சாஸ்திரியார் அவர்கள் புதிய கோணங்களிலே பல குறள்களுக்கு தம்முடைய சிந்தனையை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் அவர் சொன்ன அனைத்து கருத்துக்களையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. ஏற்கனவே பலருடைய பேச்சுகளுக்கு பின்னால் நான் பல செய்திகளை சொல்லியிருக்கிறேன். எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் வருகின்றவர்களுக்கு அது தெரியும். இதில் சாஸ்திரியார் என்னிடத்தில் சீற்றம் கொள்ளக்கூடாது. என்ன அது என்று சொன்னால், அது என்னமோ தெரியவில்லை, அந்த காமத்து பால் என்கிற சொல் அவருக்கு புரிய பிடிக்கவில்லை. அது காமத்து பால் அல்ல, இன்பத்து பால். காமம் என்ற சொல்லை எடுத்து விட்டீர்களானால், காமம் என்ற சொல்லை எடுத்துவிட்டு இன்பத்து பால் என்று போட்டால் அதனுடைய பொருளே வேறு. ஒரு செய்தியை நான் சொல்கிறேன். 15-20 ஆண்டுகளுக்கு முன்னாலே காஞ்சிபுரம் பச்சையப்பன்கள் மேல்நிலைப் பள்ளியிலே ஒரு பட்டிமன்றம், அந்த பட்டிமன்றத்திற்கு நடுவர் சிலம்பு செல்வர் மாப்போசி, ஒரு அணிக்கு தலைவர் சிலம்பொலி செல்லப்பன், இன்னும் ஒரு அணிக்கு தலைவர் அவை நடராசன். என்னையும் கூப்பிட்டிருந்தார்கள். நான் சிலம்பொலி செல்லப்பனுடைய அணியிலே என்னை சேர்த்திருந்தார்கள். எல்லாம் முடித்த பிறகு இறுதியிலே பேசும்போது அவை நடராசன் ஒரு வினாவை தொடுத்தார். நான் சிலம்பு செல்வருக்கு ஒரு வினா தொடுக்கிறேன், திருக்குறள் அறத்தை பேசுகிறது, பொருளை பேசுகிறது, இன்பத்தை பேசுகிறது, ஏன் வீடு வேறு பற்றி பேசவில்லை? இதற்கு சிலம்பு செல்வர் பதில் சொல்லணும் அப்படின்னு அவை நடராஜன் சொன்னார். சிலம்பு செல்வர் மிக திறமைசாலி, எவ்வளவு கூட்டங்களை எத்தனை பேர்களை பார்த்தவர். அவர் என்ன பண்ணார், இதற்கு நான் சொல்ல வேண்டாம் என்பதை சொல்லாமல் சொல்லி இதற்கு அறவாழி பதில் சொல்லுவார். ஏன்னு கேட்டால், அப்போ நான் இருந்தவர்களில் நான் ரொம்ப சின்னவன். சிலம்பொலி செல்லப்பன் எங்கே, அவை நடராசன் எங்கே, நான் ஒரு அணியிலே கடைசி நபர். எனவே இதற்கு அறவாழி பதில் சொல்வார் அப்படின்னு சிலம்பு செல்வர் சொன்னார். எனக்கு கொஞ்சம் சிக்கல்தான். ஏனென்றால் மிகப்பெரியவர்கள் வீற்றிருக்கின்ற ஓர் அவையில் சிக்கலான ஒரு கேள்விக்கு பதில் சொல்வதாக இருந்தால் அதிலே ஒரு அறம் இருக்க வேண்டும், நீதி இருக்க வேண்டும், நியாயம் இருக்க வேண்டும். எனவே எப்பொழுதுமே திடீரென்று ஒரு சிக்கல் வரும்போது தான் வெளிச்சம் வரும். அதுபோல அந்த கேள்விக்கு நான் பதில் என்ன சொல்லலாம் என்று நினைத்து கொண்டே ஒளி வாங்கிக்கு முன்னால் போய் நின்றபோது சொன்னேன், இந்த உலகத்திலே இருக்கின்ற உயிர்கள் அனைத்திற்கும் ஓரறி உயிரிலிருந்து பகுத்துணர்கின்ற ஆற்றல் பெற்றிருக்கின்ற மனிதன் வரையிலே, ஆறறிவு பெற்றவர்கள் வரையிலே எல்லாருக்கும் இன்றியமையாது இயற்கையாக வேண்டப்படுவது இன்பம். அதற்கு எந்த உயிரும் விதிவிலக்கு அல்ல.
எனவே இன்பம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. அப்படி இன்பத்தை விரும்புகின்ற ஓர் உயிர் அதை பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பொருள் தேவை. பொருள்னா பணமாக இருக்கணுங்கிறது இல்லை, அதற்கு என்ன தேவைப்படுமோ அது. அது கிடைத்த உடனே இந்த எண்ணங்கள் நிறைவேறிவிட்டன என்கிற வகையிலே அதற்கு பிறகு இயல்பாகவே அந்த உயிர்களுக்கு அறம் என்ற நினைப்பு வரணும். அப்படி வரும்போது முறையாக இன்பத்தில் வேட்கை கொண்டு பொருளாலே இன்பம் நுகர்ந்து அறவழியிலே நிற்கின்ற ஓர் உயிர் இயல்பாகவே தான் பெற்றிருக்கின்ற அறத்தினாலே, நம்ம சாஸ்திரியார் சொன்னாரு முதல் குரல் என்ன, முதல் குரல் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அவர் சொன்ன பொருள் மிக பொருத்தமாக இருந்தது. ஆனால் நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், பாவியந்தர் பாரதிதாசன் குயில்ல உரை எழுதினார் குரலுக்கு. அப்போ அவர் அறியாமலேயே அவர் சொன்ன கருத்துக்கு வந்துட்டார். அது என்ன தெரியுமா, அகர முதல எழுத்தெல்லாம், இந்த உலகத்தில் இருக்கின்ற எழுத்துக்கள் அனைத்தும் எதை முதலாக உடையன, அகரம். அதே போல ஆ நிறுத்திட்டாருங்க, ஆ என்ற சொல்லுக்கு தொன்மை, ஆங்கிலத்தில் ஆன்டிக்விட்டி அப்படின்னு சொல்லுவோம். தி அது இசை நிறை, அதனால் அதற்கு பொருள் இல்லை. ஆதி பகவன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதில் ஒரு ஃபிலாலஜி வருது. என்னன்னு கேட்டிங்கன்னா காக்கை இக்கு எத்தனை இடத்துல வருது, ககரம் கா இக் கை அப்படி வரும்போது மெலிந்து ஒலிக்கும் காக்கை. காகம்னு சொல்லுங்க, அப்போ இரண்டாவது எழுத்து என்ன, கா. ஆனால் எப்படி ஒலிக்குது, கா. அதுபோல ஆதி பகவன் முதற்றே உலகு என்று சொல்லும்போது இந்த ஒழிப்பு முறையிலே கா காவாக ஒழிக்கிறது. ஆனால் அது இயல்பான சொல் என்ன என்று சொன்னால் பகவு. பகவு என்றால் என்ன, ஒளி. அதற்கு ஆண்பால் விகுதி சேர்த்து பாருங்கள், பகவன். பகவன் என்றால் என்ன, ஒளி உடையவன். ஒளி என்பதற்கு என்ன பொருள், அறிவு. அப்ப என்ன அறிவு, அது தொல்லறிவு. என்ன அது, கேவலதான். இதை வெகளிதாக சொல்லிட்டு போயிட்டார் பாவேந்தர். இது ரொம்ப நாளைக்கு முன்னால ஒரு 40-50 ஆண்டுகள் இருக்கும் நினைக்கிறேன் நான். அப்போ இது மாதிரி ஒரு குரல் சொன்ன ஒரு விளக்கம் சொன்னார். அது மாதிரி இன்றைக்கு பல குரல்பாக்களுக்கு நல்ல விளக்கங்கள் நம்முடைய சாஸ்திரியார் சொல்லியிருக்கிறார். அதில் அந்த காமத்து பாலிலே கூட நான் எழுந்து வரும்போது நம்முடைய மதிப்பிற்குரிய சோமபுரமன் கூட சொன்னார், சார் இதை திருக்குறள் காமத்து பாலை திருவள்ளுவர் வச்சிருப்பாரான்னு அவர் கேட்டார். அவருக்கு என்னன்னா, நாம் என்ன என்னமோ நினைக்கிறோம், ஆனால் இப்போ எத்தனை தீர்த்தங்கரர்கள் சமணத்தில், 24 என்னங்க, 24லே 19 பேர் இல்வாழ்க்கையிலே இருந்து மேலே வந்தவர். 5 பேர்கள் தான் இல்லறத்திலே ஈடுபடாமல் மேலே வந்தவர். அப்போ நம்முடைய சமயத்திலே கூட நம்மை வழிகாட்டுகின்ற தீர்த்தங்கரர்கள் 24 பேர்களிலே கூட 19 பேர்கள் இல்வாழ்க்கையிலே இருந்து இன்பத்தை நுகர்ந்து போதும் என்கிற நிலை வந்தவுடனே அந்த மனம் பக்குவப்பட்ட பின்னாலே இந்த இல்வாழ்க்கை போதும், இனி நம்முடைய அறிவை நம்முடைய ஆற்றலை மேம்படுத்தி கொண்டு ஒழுக்கத்தினாலே நாம் மனித நிலையிலிருந்து நம்மை மேல்நிலைக்கு உயர்த்தி கொள்ள வேண்டும், செல்ஃப் இலுமினேஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அதுபோல 19 தீர்த்தங்கரர்கள் இல்வாழ்க்கையே இருந்து போனவர்கள். நான் இன்னும் ஒரு கேள்வி கேட்குறேன், நான் அவரை வேற மாதிரியாக சொல்லலை. இந்த இன்பம் என்கிற அடிப்படை உணர்வு இல்லாமல் போயிருந்தால் சமணர்கள் இருந்திருப்பார்களா, இருந்திருக்க முடியுமா, இருந்திருக்க முடியாது. ஆக சமணம் இருக்க வேண்டும் என்றால் இல்வாழ்க்கை இருக்கணும், இல்வாழ்க்கை இருக்கணும் என்று சொன்னால் இன்பம் இருக்கணும். ஒரே தப்பு என்னன்னா
இந்த காமங்கிற சொல்ல போட்டுட்டதுனால மூவா நீங்க போட்டிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் காமம்னு சொல்ல மாட்டார், இன்பம் தான் சொல்லுவார் மூவா. ஆகையினால அதை சொல்லலாம். இதில் இன்னொன்று பாருங்க, நான் ஏற்கனவே இங்கே பல தடவை சொல்லியிருக்கிறேன், தம்மில் இருந்து தமது பார்த்து உண்டற்றால் அம்ம அறிவை முயக்குன்னு ஒரு குரல் உண்டு. அது என்ன? இன்பத்தை பற்றி, இன்ப வேட்கையை பற்றி சொல்ல வருகிற குரல் தான். தம் இல் இருந்து, தன்னுடைய வீட்டிலே இருந்து நெறி பெறலாமல் தான் ஈட்டுகின்ற செல்வம் இருக்கிறதே, அதை பார்த்து உண்டற்றார், பிறரோடு பகிர்ந்து உண்கின்ற நெறி நிற்கின்ற ஒரு மனநிலை ஒருவனுக்கு வந்துவிட்டால் அது எப்படிப்பட்டதுன்னு சொல்லும் போது அம்ம அறிவையும் இயக்கினார். எங்க கொண்டு வைக்கிறார் பாருங்க. ஒருவன் தன்னுடைய சொந்த முயற்சிகளே அறம் பெறாமல் நிரம்ப பொருளீட்டி அது தனக்கு மட்டுமே என்று வைத்துக் கொள்ளாமல் பிறரோடு பகிர்ந்து கொள்கின்ற அந்த பரந்த மனத்தை பெற்றுவிட்டானால் அந்த மனத்தன்மையினாலே அவனுக்கு பெறுகிற இன்பம் இருக்குதே அது எது போன்றது என்றால், அவன் தன்னுடைய தலைவியை தழுவிக்கொள்ளும் போது பெறுகின்ற இன்பத்தை போன்றதுங்கிறான். செய்தி என்ன? காட்டுகின்ற ஊமை என்ன? அறவழி நின்று ஒருவன் பெறுகின்ற செல்வத்தை, அறவழியில் நின்று அந்த செல்வத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்ளும் போது அவன் பெறுகிற இன்பத்திற்கு ஊமை என்ன காட்டுகிறான்? அறிவையும் இயக்குன்னு சொன்னான். ஆக திருக்குறளிலே இன்பத்து பாலிலே கூட குறளாசிரியர் எதை வைக்கிறார்? அறத்தை வைக்கிறார். அதை மறந்துவிடக் கூடாது. இன்பத்து பாலிலே கூட அவர் அறத்தை வைக்கிறார். ஆகையினாலே அது நமக்கு வேண்டாதது அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, இங்கே ஒரு தூவாதவர் அதெல்லாம் புதிய புதிய பொருள்களை சொன்னார், அதெல்லாம் நான் நிரம்ப உள்ள போக விரும்புகிறேன். ஏன்னு கேட்டால் இப்போவே மணி 1:10 ஆயிடுத்து. நம்முடைய சாஸ்திரியார் சரியாக 100 நிமிடங்கள் பேசினார். அதை எப்பவும் சொல்லுவேன். எவ்வளவு நேரம்? 100 நிமிடங்கள். 100 நிமிடங்கள் இதுவரை யாரும் பேசலைன்னு நினைக்கிறேன். அவர் இன்றைக்கு ஒரு புதிய பதிவை செய்திருக்கிறார். 100 நிமிடங்கள் பேசினார். அவர் பேசும்போது இது ஒரு குரல் சொன்னார், அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவியான் கேடும் நினைக்கப்படும். நான் என்ன நினைச்சேன், அது அரசியல்ல வரும் நினைச்சேன். இல்ல, அது எங்க வருது? என்ன அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கம்? அவ்விய நெஞ்சம்னா என்ன? நல்ல மனம் இல்லை சுருக்கமா. அவனுடைய மேம்பாடும் செவியான் கேடும் நினைக்கப்படும்னு சொன்னார். நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நானே அதை சரியா படிக்கலன்னு தெரியுது. நான் சுகுமாரங்கிட்ட கூட சொன்னேன், இது ஒருவேளை அரசியல்ல வரும், இது மன்னனுக்கு சொல்கின்ற அறிவுரையாக இருக்கும்னு அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன். ஆனால் அப்படி இல்லை. அவர் என்ன சொல்கிறார்? அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கம் செவியான் கேடு. இது ஏன் என்பதை நினைக்கணும்னு சொன்னார். நினைக்கணும், நினைக்க வேண்டும் என்று சொன்ன குறளாசிரியர் அடுத்த குறளிலேயே அந்த நினைப்பை வெளிப்படுத்தி விட்டார். இப்போ நான் அதை எடுத்து பார்க்கும்போது தான், அதாவது சிக்கல் வரும்போது தான் நமக்கு தெளிவு வரும். அதுபோல 169வது குறள்னு சுகுமாரன் சொன்னார், அதிலே அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவியான் கேடும் நினைக்கப்படும். ஆனால் அடுத்த குறள் என்ன தெரியுமா? அழுக்கற்று அகன்றாரும் இல்லை. அழுக்கற்று அகன்றாரும் இல்லை. அகுதியில்லார் பெருக்கத்தின் தீர்ந்தாரும் இல்லை. இது என்ன சொல்கிறார்? இமைப்பொழுதில் நினைக்கின்ற அந்த கணத்திலேயே எது போய்விடுமா? அவிய நஞ்சத்தான் ஆக்கம் செவியான் கேடு. இது இரண்டுமே நிலையானவை அல்ல. அவர் எப்படி சொல்றார்? தீர்வு சொல்றார். முதல் குறளிலே அவிய நஞ்சத்தான் ஆக்கமும் செவியான் கேடும் நினைக்கப்படும் சொன்னவர். அடுத்த குறளிலே இந்த இரண்டுமே நிலையானவை அல்ல. இமைப்பொழுதில், இமைப்பொழுதில் என்ன? ஒரு நொடியில், ஒரு நொடியில் அவையெல்லாம் தாமே மறந்துவிடும். ஏன் என்று கேட்டால், அனாதி ஆதின்னு சொன்னார் இல்லை, மூவா முதலா உலகம் ஒரு மூன்று மேத்த நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி எவ்ரி திங் இன் திஸ் வேர்ல்ட் இஸ் கிரியேட்டட் பை காட். அதான் அவர் சொன்னது ஒன்று.
இப்போ இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது குறள் ஆசிரியர் மிக தெளிவான சிந்தனையோடு எல்லாவற்றையும் ஏற்றியிருக்கிறார், பாடியிருக்கிறார், கருதியிருக்கிறார், சொல்லியிருக்கிறார், சிந்தித்திருக்கிறார் என்பதை நாம் மனதிலே வைத்துக் கொண்டால் நம்முடைய ஜம்புகுமார் சாஸ்திரி போன்றவர்களுடைய தேவை நமக்கு புரியும். நான் அன்னைக்கு உள்ளபடியே நான் இந்த அளவுக்கு அவர் பேசுவார் நான் நினைக்கிறேன், வெளிப்படையாக சொல்றேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நாம் என்ன நினைக்கிறோம், இப்போ நானே முறையாக தமிழ் படிக்கல, அதையும் சொல்லிடுறேன், எனக்கு அவருக்கும் அதிகமான வேறுபாடு இல்லை. அவர் சமஸ்கிருதம் படிச்சுட்டு ஹிந்தி படிச்சுட்டு தமிழ் இங்கே வந்த பிறகு படிச்சுக்கிட்டார் இந்த மண்ணின் மைந்தருங்கிறதுனால. நான் என்னவோ சயின்ஸ் அது இதெல்லாம் எப்படியோ போய் சுற்றிட்டு கடைசியில் மதிப்பிற்குரிய தேவகுமார்னு நம்ம தலைமை ஆசிரியர் இருந்தவர் தேசூரில் இருந்தார். அவர் சைதாப்பேட்டையில் டீச்சர்ஸ் காலேஜில் பிடி பண்ணார். அப்படி பண்ணும்போது சோஷியல் ஸ்டடீஸுக்கு அவர் ஒரு எடுத்துக்காட்டான ஆசிரியராக இருந்தார். ஆகினால அவருக்கு ஒரு பரிசு கொடுத்தாங்க. அது என்ன பரிசு தெரியுங்களா? சிலப்பதிகாரம். அவர் என்ன பண்ணார், சிலப்பதிகாரத்தை வைத்து கொண்டு நான் என்ன பண்ண போகிறேன், நான் இப்போ ராமாயணம் அங்கே பேசினேன் ஒரு 3 மணி நேரம் அந்த பள்ளிக்கூடத்தில் அன்ட்ரைன் டீச்சராக, ஆகினால இந்த சிலப்பதிகாரத்தை நீங்கள் வச்சிங்கன்னு சொன்னார். நம்ம சாஸ்திரியார் சொன்னார் சிலப்பதிகாரம் அவர் படிச்சிருக்காரு. அந்த சிலப்பதிகாரத்தை நான் படிப்பதற்கு காரணமாக இருந்தவர் தேவகுமார். ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் இப்போ இல்லை, தொண்டூர் குப்புசாமியனுடைய 2வது மருமகன் அவர். அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு காரணி அவனை தயார் செய்கிறது. அதுபோல் ஆயலவாடிகளை பிறந்து ராஜஸ்தானுக்கு போய் சமஸ்கிருதம் படித்து இந்தி படித்து திரும்ப இங்கே பணிக்கு வந்த பின்னாலே தமிழும் படித்து தத்துவம் படித்து பலருக்கு பயன்படுகின்ற வகையில் அவர் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் மேலும் மேலும் இந்த துறையிலே சிந்திக்க வேண்டும். அவர் வளர வேண்டும், நிறைய வளர்ந்துட்டார், அதனால் இனிமேல் வளர வேண்டும் சொல்ல வேண்டும். புதிய கோணங்களிலே சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்திக்கும் போது என்னை போன்ற அரை குறைகள் ஏதாவது சில குற்றங்களை சொல்லலாம், அதையெல்லாம் மனத்தில் எடுத்துக்கூடாது. நம்ம அடுத்தவர்கள் சொல்கின்ற சுட்டி காட்டுகின்ற செய்திகளை நாம் வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கணும், சவாலாக எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கொண்டு முன்னேற வேண்டும். அதற்கு இங்கே இருக்கின்ற இளைஞர்கள் தங்களை தகம் வைத்து கொள்ள வேண்டும். இளைஞர்கள்னு சொல்லிட்டேன், ஏன்னா ஒரு 10 பேர் கூட இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், எல்லாம் என்னை போன்றவர்கள் தான். எனவே அவனுக்கு ஜம்புகுமார் சாஸ்திரியாருக்கும் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு பின்புலமாக இருந்து இடையராது உழைத்து இந்த விழாவை மிகச் சிறப்பாக வெற்றிகரமாக நடத்தி கொடுத்த நண்பர் தருணேந்திரதாஸ் நம்ம மண்ணை சேர்ந்து வந்தார். கீழ்சாத்தமங்கலம் இப்பொழுது ஒரு வில்லிவாக்கம் போய் இப்போ குளத்தூர் போயிட்டார். எங்கே போனாலும் அவர் பிறந்த மண் எது? கீழ்சாத்தமங்கலம். அதுக்கு ஒரு பெருமை சேர்த்திருக்கிறார். அவருக்கும் அவருடைய துணைவியார் வந்திருக்கிறார்கள். அவங்க அப்பாவே எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, அதனால் அவருடைய துணைவியாருக்கும் அவருக்கும் ஏன்னு கேட்டால் ஹோம் டிபார்ட்மெண்ட்டு சிக்னல் கொடுக்காம நாம் ஒன்றும் பண்ண முடியாது. உண்மை தானே, நிதர்சனமான உண்மை சொல்கிறேன். எத்தனையோ பேர் எவ்வளவோ செய்யணும்னு நினைக்கப்பார். இந்த விஜயகுமார் இருக்கார், அவர் வந்து ராஜலட்சுமி ஓகே சொல்லாது செய்ய முடியுமா? செய்ய முடியாது, ஏன்னா ரெண்டு பேரும் கோச்சிங் மாட்டாங்க, அதனால சொல்கிறேன். ஆகையினால அந்த இல்லறத்தில் இருக்கின்ற தலைவிகள் இல்லக்கிழத்திகள் தங்களுடைய கணவன்மார்களுக்கு பச்சை கொடி காட்டினால்தான் அறம் வளரும், அதுபோல எல்லாரும் செய்ய வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை வைத்து இப்பொழுது